வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான முருங்கைக்கீரையை வச்சுட்டு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது நல்ல டேஸ்டாக சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அதே நேரத்தில் நம்ம வந்து சாதத்துலேயும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாசமாக இருக்க பிள்ளைங்களுக்கும், அதாவது மூச்சுத்திணறல், அதாவது ரத்த சோகையினால மூச்சு வாங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி சட்னியெல்லாம் சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபினோட அளவு வந்து ஜாஸ்தியாகி அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. அந்த துவையல் அந்த சட்னியை நல்ல டேஸ்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம். அதில் 500 மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1000 மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 2000 மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம். இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும். இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி, இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இப்போ இந்த துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 10 மிளகு போட்டுக்கலாம். இதுலேயே 1 பெஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கங்க. ஜீரகம் போடும்போது நல்ல மணம் கொடுக்கும், அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பை சேர்த்துக்குவோம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்குவோம். அது வந்து நல்லா வறுத்த வேர்க்கடல தான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும், பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாமே எண்ணெயில் நல்லா வறுத்துடலாம். வேர்க்கடலையை இதில் போடும்போது இந்த சட்னியை வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். முருங்கைக்கீரை பிடிக்காது கசப்பாக இருக்கின்ற பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மீதி போடுற பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும், இல்லைன்னா கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்கும், டேஸ்டே மாற்றிடும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். இதுலேயே 10 சின்ன வெங்காயம், சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். இதில் 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குங்க. இதுலேயே வந்து என்ன பண்ணலாம், 3 இணுக்க அளவுக்கு கருவேப்பிள்ளை சேர்த்துக்குங்க. நல்லா, அதாவது முருங்கைக்கீரையும் கருவேப்பிள்ளையும் நல்ல முடி வளரும் வளர்கிற பிள்ளைங்களுக்கு. இதுலேயுமே அயன் நிறையா இருக்குது. பாருங்க, இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கும் போதே இதில் என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரைக்குன்னு ஒரு வாசனை கிடையாது, அதனால் இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு இல்லை, இதோட பச்சை மனம் மாறாமல் அப்படியே இருக்கணும். இப்போ இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பிச்சுட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்ட் கரட்டி விட்டுருவோம். இதுலேயே என்ன பண்ணலாம், 4 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது என்னாகும், பிள்ளைங்க எல்லாமே சும்மா ஒரு பொட்டு கூட இல்லாமல் காலி பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன் இருக்கும். இதில் நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்காம தான் வளர்க்கணும், தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டீங்கன்னா கசப்பு சுவை வந்துடும், அதனால் லேசாக இந்த மாதிரியே வதக்கி எடுத்துடலாம். 1 நிமிஷம் வதக்குனீங்கனாலே போதும். இப்போ இதுலேயே என்ன பண்ணலாம், உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்க, இது வதங்கிட்டு இருக்கும் போது 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. தேங்காயும் போட்டு நல்லா வதக்கும் போது என்னாகும், நமக்கு வந்து அந்த, அதாவது ரொம்ப நேரம் இது வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம்.
எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதோட பச்சை கலரே வந்து மாறாமல் இருக்குங்க, இப்படி இருக்கணும். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தாளிக்கெல்லாம் வேண்டாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு காலி எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். அதாவது புளிக்கு பதில் நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ வந்து இது எல்லாமே நல்லா வறுத்து போட்டாச்சு. இதை பல்ஸில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சட்னி மாதிரி வேணும்னா நல்லா தண்ணி ஊற்றி தாராளமாக அரைச்சிக்கோங்க. துவையல் மாதிரி வேணும்னா கெட்டியாக நீங்கள் அரைச்சிக்கலாம். துவையல் வந்து நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணும், இப்படி அரைக்கும் போது நல்லாயிருக்கும். பாருங்க, கொஞ்சம் துவையல் எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த துவையலுக்கு வந்து நம்ம நெய் போட்டு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல செக்கு நல்லெண்ணெய் கிடச்சதுன்னா நல்ல செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இதை எடுத்து இதை பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கருவேப்பில்லை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு முருங்கைக்கீரை தான் இதோட ஹைலைட்டு. முருங்கைக்கீரை போட்டு செஞ்சுருக்கோம் பாருங்கள், இந்த சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கூட இந்த சாப்பாடை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும், சுத்தமாக கசப்பே இருக்காது. பாருங்கள், இதுக்கு வந்து வத்தல் வடகம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா வேறு எதுவுமே தொட்டுக்கிறதுக்கே வேண்டாம். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா அருமையாக வந்திருக்கு. இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியானது செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சாதம். பார்த்தீங்கன்னா நல்ல புதினா வாசம், கொத்தமல்லி வாசத்தோடு சேர்த்து இந்த முருங்கைக்கீரையும் நல்லா ஹெல்த்தியாக நமக்கு சாப்பிட்றதுக்கு கசப்பே இல்லாமல் கிடைக்குது. அப்படின்றதுனால இதை கடைஞ்சி தான் சாப்பிட்ணும், இதை வந்து குழம்பு வச்சு தான் சாப்பிட்ணுன்றது இல்லை, இந்த மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். அதை இட்லி தோசைக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் கொஞ்சோண்டு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கோங்க, நல்லா தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.